உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. என்னுடைய குடும்பம் அல்ல, தமிழ்நாட்டுக்கான அந்த குடும்பம் உயிர் பலி கொடுத்திருக்கிறது, தமிழகத்திற்காக உயிர் பலி கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் எனில் திராவிட இயக்கம் வலுப்பெற வேண்டும், முன்னிலும் பண்படங்கு வலுப்பெற வேண்டும். அப்படி வலுப்பற்றதன் அடையாளமாகத்தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களையும் தலைவர்களையும் பார்க்கிறேன். நிச்சயமாக நம்மால் முடியும். அவன் இந்த காலகட்டத்தில் தான் தலைவர் அவர்கள் தேர்தல் பிரகடனம் போல ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அந்த பிரகடனத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் தேவை, நீட் தவிர்க்கப்படும், நீட் தேர்வுமே இருக்காது, தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய தீங்கான திட்டங்கள் அத்தனையும் ரத்து செய்யப்படும். அதே போல நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறீர்களோ அந்த திட்டங்கள் அனைத்து பாழாகும் என்று அந்த பிரகடனத்திலே, திமுக கழகத்தினுடைய பிரகடனத்திலே இதையெல்லாம் குறித்து வைத்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் ஜனநாயகத்தை காப்பதற்கு. காரணம், சர்வாதிகாரம் தான் தலை தூக்கும் என்ற எண்ணத்திலே நரேந்திர மோடி இதை செய்கிறார். இதனால் அவருக்கு என்ன லாபம் இருக்கிறது? இந்த பாராளுமன்ற முறை ஜனநாயகத்தை மாற்றிவிட்டு, பார்லமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் அதை மாற்றிவிட்டு, ஜனாதிபதி முறையில் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஜனாதிபதி தான் தலைவர், மற்றவர்கள் எல்லாம் அதற்கு அடங்கி நடக்க வேண்டியவர்கள். அமெரிக்காவை போல, ரஷ்யாவை போல இதையும் ஜனாதிபதி வழியிலே கொண்டு போக வேண்டும் என்ற திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், தீட்டி வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் இப்பொழுதே அவர் சுற்றி சுற்றி வருகிறார் தமிழ்நாட்டை. இந்தியாவிலேயே நம்மை வலுவோடு எதிர்க்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு அதை எதிர்க்கும், அதை எப்படி சமாளிப்பது என்று அவர் மீண்டும் மீண்டும் வருகிறார். நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாடு உங்களை திருப்பி விரட்டி அடிக்கும், நீங்கள் எங்களை பூண்டோடு அழித்து விடுவோம் சொன்னீர்களே, அதற்கு என்ன காரணம்? பிரதமர் என்கின்ற மண்டை கொழுப்பு. வேற என்ன பிரதமரையே இப்படி பேசுகிறானே என்றால் நான் நேராகவே கேட்பேன், நாடாளுமன்றத்திலே நேராகவே கேட்பேன், என்ன மனத்தப்பு இருந்தால் திராவிட இயக்கத்தை அழித்து விடுவோம் என்று சொன்னீர்கள். நாங்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி லட்சோப லட்சம் தொண்டர்கள் கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை எவராலும் தீண்டி பார்க்க முடியாது, இயற்கை உற்பத்திகளும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன், மதுவை ஒழிப்பதற்காகத்தான் என் தாயார் உயிரை விட்டார். இந்தால வெளியனுப்புங்க. இந்த மாதிரிதான் போய் முதலிலே சந்திக்கின்ற வாக்குச்சாவடி 7 கட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். இந்தியாவை துண்டு போட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள், இந்துத்வா அமைப்பை சேர்ந்தவர்கள். சில மாதங்களுக்கு முன்பு அகமதாபாத்திலே நரேந்திர மோடியினுடைய யோசனையோடு ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினார்கள். நம் எதிர்கால திட்டத்தை நீங்கள் ஒரு பிரகடனமாக்குங்கள் என்றார்கள். 32 பக்கத்திலே அந்த பிரகடனம் அமைந்தது. அதுக்கு சனாதன சத்வத் என்று பெயர் வைத்தார்கள். அந்த பிரகடனத்தின் முதல் வாக்கியம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் இனி கிடையாது, பாரதம் என்றுதான் அழைக்க வேண்டும். அடுத்த வாக்கியம் என்ன தெரியுமா? இனி இந்திய நாட்டுக்கு டெல்லி தலைநகர் அல்ல, வ
வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகர். அடுத்த வாக்கியம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, வாக்குரிமை கிடையாது. ஈழத்திலே இருந்து வருகின்றவர்களுக்கும் ஓட்டுரிமையும் வாக்குரிமையும் கிடையாது. இதையெல்லாம் தீர்மானிக்கின்ற வேளையில் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இங்கே ஆட்சி மொழிகளாக, தேசிய மொழிகளாக இருக்கும் என்று அந்த அகமதாபாத் பிரகடனத்தை எல்லா இடங்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். என்ற அமைப்புக்குள் இல்லை என்றால் நான் தெரிவிக்கிறேன், நரேந்திர மோடிக்கு நாங்களே அதை சொன்னவர்கள் தான். ஒரு காலத்தில் எங்கள் செந்தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற உணர்வோடு தான் இங்கே வயதிலே மூத்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள். பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது போராடிய எங்கள் தமிழர்களை எங்காவது ஒரு இடத்திலே டெல்லியிலே வைத்திருக்கிறீர்களா? கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய பெயர் இங்கு யாருக்காவது தெரியுமா? தென்னாட்டிலே இருந்து போராடிய வீரர்களினுடைய சிலைகள் ஏதாவது இங்கே இருக்கிறதா? ஆகவே நாங்கள் ஒரு காலத்திலே தனிநாடு கட்டவர்கள். இவர் இன்னும் அதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் அண்ணன் வீரமணி என்றேன். எனக்கு நன்றாக தெரியுமே, அங்கே மதுரைக்கு நான் வந்தபோது ஈழத்தமிழர்களுக்கான மாநாட்டில் நான் பேச வந்தபோது அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் கலைஞர் அவர்கள் என்று சொன்னார். அவர் அதற்கு பிறகு அந்த இடத்தில் இருந்தவாறே நகர்ப்புற அமைச்சரை போனிலே அழைத்து, வைகோ வந்திருக்கிறார், உடன் திராவிடர் கழக தலைவர் வந்திருக்கிறார், அவர்கள் கேட்கிற இடத்தை பெரியார் மையத்துக்கு தந்து விடுங்கள் என்று சொல்லி அந்த பெரியார் மையம் முன்னை விட பெரிய இடமாக கொடுக்கப்பட்டு பெரியார் மையம் எழுப்பப்பட்டு விட்டது. அந்த கடமையை செய்கின்ற போது அதைத்தான் சொன்னேன். இந்த சின்னஞ்சிறு பூமியை இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர், 120 கோடி மக்களுக்கு பிரதம அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு இதோடு 7 தடவை வந்து என்ன பேசுகிறார்? நான் திராவிட இயக்கத்தை ஒழிக்காமல் விடமாட்டேன், திராவிட இயக்கத்தை பூண்டோடு அழிப்பேன், இதை செய்யாமல் நான் போக மாட்டேன் என்றார் மிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த நாட்டின் வரலாறு உங்களுக்கு தெரியாது, திராவிட இயக்கத்தை எப்படி அழிப்பீர்கள்? டி எம் நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் பதியன்கோட்டை இடத்தில், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பட்டுக்கோட்டை அழகிரியும் போன்றவர்கள் அதை கட்டி காத்து வளர்த்து, டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை மாபெரும் சக்தியாக உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே நெஞ்சுறுதி வாய்ந்த தொண்டர்களை கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்ததனால் இந்தியா என்ற இந்த கூட்டமைப்பு கூட்டப்பட்ட போது டெல்லியிலும் மும்பையிலும் பெங்களூர் மாநகரிலும் நானும் போய் அதிலே கலந்து கொண்டேன். அப்பொழுது எல்லா மாநில முதல்வர்களும் நம்முடைய முதலமைச்சரைத்தான் நோக்கி வருகிறார்கள், என்ன செய்யலாம், என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று. நம்முடைய தளபதி ஸ்டாலினைத்தான் இந்தியாவிலே உள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்களும் வந்து கேட்ட காட்சியை நான் பார்த்தேன். இதை அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்து கேட்க கொடுத்து வைக்கவில்லையே என்று நான் நினைத்தேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வீராதி வீரர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய தியாக வரலாற்றில் அங்கே உடையார்பாளையம் வேலாயுதம் மரக்கிளையிலே தூக்கிலே தொங்கவிடப்பட்டாரே, அடித்து கொல்லப்பட்டு, அந்த தியாகத்தை மறக்க முடியுமா? 8 துண்டுகளாக வெட்டி போடப்பட்டாரே மாவீரன் கே வி கே சாமி தூத்துக்குடி மாநகரிலே, அந்த தியாகத்தை மறக்க முடியுமா? அதை போல உடமும் வழங்கி அவர்களை வீட்டிலே பாதுகாத்து வைத்திருந்தார். அதன் பிறகு போலீசார் வரக்கூடும் என்ற நிலையில் பாளையங்கோட்டையிலே ஒரு வீடு எடுத்து அங்கே தங்க வைத்திருந்தார். போலீஸ் வரப்போகிறது என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. நான் அவனுக்கு தகவல் அனுப்பினேன். அவன் தன்னுடைய மனைவி எல்லோரையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு அவன் மாத்திரம் அந்த 19 பேரோடு அங்கே இருந்தான். போலீஸ் வந்தது. டிஎஸ்பி பலவேசம் ரொம்ப நல்ல மனிதர், அவர் தனியாக அழைத்து, ரவி ஏதாவது ஆயுதங்கள் ஏதாவது இருக்கிறதா, இருந்தால் அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று. இல்லை, ஒரு ஆயுதமும் இல்லை, துப்பாக்கி ஒண்ணுங்க கிடையாது, பையங்க மட்டும்தான் இருக்காங்க. அதன் பிறகு கைது செய்து கொண்டு போய் கோர்ட்டிலே நிறுத்தினார்கள். நீ குற்றவாளியா என்று கேட்டார் நீதிபதி. நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, இவர்களை பாதுகாத்து வைக்க வேண்டியது ஒரு மனிதாபிமான கடமை,
ஆகவே நான் இந்த விடுதலை புலிகளை நான் என் வீட்டிலே வைத்து பாதுகாத்து வந்தேன். என் மனச்சாட்சிப்படி நான் செய்தது நியாயம். உங்கள் சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். இப்பொழுது நியூட்ரினோ உள்ளிட்ட பல திட்டங்களை கொண்டு வர நினைக்கிறார்களே, அதில் குறிப்பாக புதுக்கோட்டை உள்ளிட்ட, தஞ்சை உள்ளிட்ட, திருவாரூர் உள்ளிட்ட, நாகை உள்ளிட்ட, அரியலூர் உள்ளிட்ட இந்த பகுதிகளெல்லாம் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுக்க வேண்டும் என்று ONGCக்கு டெண்டர் கொடுத்திருக்கிறார்கள். நான் ஒரு மாத காலம் ஊர் ஊராக வந்தேன். நீங்கள் எல்லாம் மாநில மாவட்ட எல்லைக்கு வந்தீர்கள். காரணம், அங்கே ஒரு தீர்மானம் போட்டார்கள். ஜனசங்கத்திலிருந்து பிஜேபிக்கு வந்த அமைச்சர் உயிரோடு இல்லை, அனந்தகுமார் பெங்களூரிலே இருந்தவர். டெல்லியிலே அவர் வீட்டில் அமைச்சர் வீட்டிலே ஒரு கூட்டம் போட்டார்கள். அதற்கு அனைத்து பிஜேபி உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். ஜவடேகர் அவர் கர்நாடகத்துக்காரர் அல்ல, அவரும் அங்கே வந்தார். சதானந்த கவுடா வந்தார், எல்லா மந்திரிகளும் வந்தார்கள். அப்பொழுது நாம் மேகதாட்டு அணையை கட்டி தீர வேண்டும், அது இன்றைக்கே ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டி தீர்வோம், அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று சொன்ன போது பிரகாஷ் ஜவடேகர் சொன்னார், உங்களை யாரும் தடுக்க போவதில்லை, மத்திய சர்க்கார் வெளிப்படையாக உங்களுக்கு அனுமதி கொடுக்காது, ஆனால் நீங்கள் கட்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் சொல்வது போல் சொல்வோம், உங்களை தடுக்க மாட்டோம் என்று சொன்னதை 2014 டிசம்பர் 7ஆம் தேதி சொன்னதை 8ஆம் தேதி இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே போட்டார்கள். அனந்தகுமார் வீட்டிலே இப்படி தமிழகம் ஒன்றுபட்டு எழ வேண்டும் என்று இந்து பத்திரிகை எழுதியது. நான் உடனே ஒரு கூட்டத்தை போட்டேன். காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்று ஆலை நிலமாக்குவதற்கு மத்திய சர்க்கார் திட்டம் தீட்டிவிட்டது. கர்நாடகத்துக்காரன் மேகதாட்டு அணை கட்டப்போகிறான், இதை தடுப்பதற்காகத்தான் நான் காவிரி பாதுகாப்பு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறேன், தங்கள் பிரதிநிதியை நீங்கள் அங்கே அனுப்ப வேண்டும் என்று எழுதியிருந்தேன். அதே போல மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகரன் அவர்களும் TKS இளங்கோவன் அவர்களையும் அவர் அனுப்பி வைத்தார், டாக்டர் கலைஞர் அனுப்பி வைத்தார். ஆனால் அன்றைய முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் அனுப்பினேன், ஆனால் எந்த பயனும் இல்லை. உணர்வு இருந்தால் தானே பயன் இருக்கும், அவர்கள் யாரையும் அனுப்பவில்லை. அந்த கூட்டத்திலே முடிவெடுத்தோம், நாம் வேலை நிறுத்தம் செய்வோம், மத்திய சர்க்காருடைய அலுவலகங்கள் எல்லாம் முற்றுகையிடுவோம். மத்திய எவ்வளவு தாய் கட்சிக்காரர்னா குடிக்கணுமா? எவ்வளவு தாய்மார்கள் இங்கே வந்து இவ்வளவு நேரமாக காத்திருக்கிறார்கள். நான் அடிமையேறு வலிக்க பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் உணர வேண்டும், நம்முடைய பெருமைகளை உணர வேண்டும், நம் உரிமை போராட்டங்களை நினைவு கூற வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டை எப்படியாவது சின்னாபின்னமாக்குவது என்று பிரதமர் நினைத்துக் கொண்டுதான் இந்த கூட்டணியை, அவர் இந்தியா கூட்டணியை உடைத்து விடலாமித்தார், அது நடக்கவில்லை. கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் மாத்திரம் போட்டி போடுகிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும். மற்ற அத்தனை மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்றவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த உறுதியோடு புதுக்கோட்டை மக்கள் வாக்குகளை அள்ளி தந்தார்கள். லட்சக்கணக்கிலே திருச்சி நாடாளுமன்ற கூட்டத்தில் அங்கே பிரகடனம் செய்துவிட்டு போனார், என்னுடைய மகன் இந்த தேர்தல் களத்துக்கே வரமாட்டான், அவன் அரசியலுக்கே வராதவன். ஆனால் 3 வருடமாக எனக்கு உடல் நலம் இல்லை, கொரோனா வருவதற்கு முன்பிருந்தே உடல் நலம் இல்லை, நான் எங்கேயும் கூட்டங்களுக்கு போவதில்லை. அவன் இந்த சந்தர்ப்பத்தில் மறுமலர்ச்சி திமுக தொண்டன் எங்காவது இறந்து விட்டார் என்று செய்தி வந்தால் இரவோடு இரவாக அந்த ஊருக்கு போவார். யாருக்காவது உடல் நலம் இல்லை என்றால் கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே சேர்ப்பார். இந்த வீட்டிலே கல்யாணம் நடக்க போகிறது, ஒரு துண்டு பத்திரிகை வந்திருக்கிறது என்றால் அந்த ஊர் எங்கே இருக்கிறது, அந்த வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டுக் கொண்டு போவார். இதை 3 ஆண்டு காலமாக அவன் செய்திருக்கிறார், எனக்கே தெரியாது. அவன் எனக்கு தெரிந்தால் நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவன் போயிருக்கிறான். அதற்கு பிறகு ஆடுதுறை முருகன் ஒரு பிரச்சனையை எழுப்பினார். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வருகிற துரை வைகோவை நாம் கட்சியிலே ஒரு பொறுப்பை கொடுத்து இயங்க வைக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அதை கூடாது என்று சொன்னேன். எல்லோரும் சண்டைக்கு வந்து விட்டார்கள். அப்படியானால் வாக்கெடுப்பு நடத்துவோம், அண்ணா வாக்கெடுப்பு நடத்தினார் தேர்தலிலே போட்டியிடுவதா இல்லையா என்று, May 17, 1956 திருச்சியில். அதுபோல ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம், ஒவ்வொரு இடமும் ஒரு வாக்கு சீட்டை கொடுத்து விடுவோம்.
அவன் அரசியலுக்கு மறுமலர்ச்சி திமுகவுக்கு அவன் பெயரை போட்டு வர வேண்டுமா வேண்டாமா? இதிலேயே எதை நீங்கள் எந்த குறியை ஆதரித்தாலும் அது ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் என்று மடித்துக் கொண்டு வந்து என் முன்னாடியே இருந்த பெட்டியில் தான் போட்டார்கள். 106 பேர் ஓட்டு போட்டிருந்தார்கள். என்ன சொன்னேன் எண்ணினார்கள். 102 பேர் அவன் அரசியலுக்கு வர வேண்டும், மதிமுகவுக்கு வர வேண்டும் என்று கையெழுத்திட்டு இருந்தார்கள். 2 பேர் ஓட்டே போடவில்லை. ஆகவே தொண்டர்களினுடைய தீர்ப்பு, தொண்டர்களுடைய விருப்பப்படிதான் இந்த கட்சி நடக்கிறதே தவிர, இந்த கட்சி அதை அடியெடுத்து வைக்கிறதே தவிர, இப்பொழுதும் கூட எல்லா தோழர்களுமாக எல்லா மாவட்டங்களிலும் சேர்த்து அவரை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள், கணேசமூர்த்தியை சட்டமன்றத்துக்கு அனுப்பிக் கொள்ளலாம் என்று வற்புறுத்தியதன் பேரில் இந்த முடிவுக்கு வர நேர்ந்தது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதிதான் அதற்கு பொருத்தம் என்று சொன்னார்கள். அந்த முடிவுப்படியே டாக்டர் கலைஞருடைய வழியில் அவரது அருமை மைந்தன், உன்னை இழந்தேனா நீ என்னை இழந்தாயா என்று திண்டுக்கல்லிலே பேசினாரே டாக்டர் கலைஞர், அவரின் அருமை திருவகன் தான். அதற்கு பிறகு அறிவித்தார், இங்கே தொகுதிகள் அறிவிக்கிற போது திருச்சிராப்பள்ளி, துரை, வைகோ என்று அறிவித்தார். அவர் அறிவித்தது உங்களுக்காக அறிவித்தது, நீங்கள் அறிவித்தது, நீங்கள் கட்டளையிட்டது. தாய்மார்களே, பெரியோர்களே, வாலிப சிங்கங்களே, நீங்கள் அவர் விருப்பப்படி அவனை வெற்றி பெற செய்யுங்கள். அவன் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வான், பாதிக்கப்பட்ட மக்களின் இல்லம் தேடி செல்வான். மனிதாபிமானம் மிக்கவன், மனிதநேயம் மிக்கவன். அவன் தலைவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன், அவர் கண் அசைவுக்கு காத்திருப்பவன். நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் லட்சியதாகத்தோடு நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த இயக்கத்தில் அடுத்து போராடுவதற்கு, உயிரை பற்றி கவலைப்படாமல் போராடுவதற்கு என் மகன் வருவான். பதவிக்காக அல்ல, பொறுப்புக்காக அல்ல, இந்த இயக்கம் தியாகிகளாலே கட்டப்பட்ட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருக்கிற இயக்கம். ஆகவேதான் அவர் மிகவும் உடல்நலம் கொண்டிருந்த போது ஸ்டாலினிடம் நான் கேட்டேன், அப்பாவை பார்க்கணும்னு, வாங்க என்று அழைத்து கொண்டு போனார். ரெண்டு பேரும் தான் போனோம். வைகோ வந்திருக்காருப்பா சொன்னார். என்னை ஏற இறங்க பார்த்தார். அவர் கண்கள் கலங்கி கொண்டிருந்தன. அப்பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி நான் போர்க்கவசமாக போர் வாளாக இருந்தேனோ அதே போல தம்பிக்கும் ஒரு கவசமாக ஒரு வாளாக நான் இருப்பேன் என்று சொன்னபோது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டது. அந்த கண்ணீரோடு என் வாழ்க்கையினுடைய பாக்கியம் இவ்வளவு கட்டத்துக்கு பிறகு மீண்டும் கலைஞரிடத்திலேயே வந்துவிட்டேனே என்று என் மனதிற்குள்ளே ஒரு திருப்தி ஏற்பட்டது. அன்பிற்குரியவர்களே, உங்கள் சகோதரனை, உங்கள் பிள்ளையை நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். 40-40 ஜெயிக்க போகிறது. அதிலே திருச்சிராப்பள்ளியும் ஒரு நல்ல இடத்தை பெற்றிருக்கிறது என்ற தகுதியை தாருங்கள் என்று கேட்டு, இவ்வளவு பெரிய கூட்டம், குறுகிய நேர இடைவெளியிலே ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் அனைவருக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய கழக கண்மணிகளுக்கு கலைஞரின் புகழ். வாழ்க வெல்க திராவிட முன்னேற்ற கழகம், வாழ்க. கேட்டு தீப்பெட்டியை தான் தேடுவீர்கள். ஆகவே அந்த தீப்பெட்டி சின்னத்துக்கு, அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் என்று கருத வேண்டாம். நீங்கள் அந்த சின்னத்துக்கு வாக்களித்து அந்த சின்னத்தை வெற்றி சின்னமாக ஆக்கித்தர வேண்டும் என்று கேட்டு, நமது சின்னம் தீப்பெட்டி தீப்பெட்டி தீப்பெட்டி